Welcome to my channel. I am Yvette Rajkumar. Hello everyone. Hello everyone. I am Annecy. I am going to be here. I am going to be here. இன்னைக்கு என்னன்னா சுத்தி பார்க்க போறோம்னு தெரியல. ஏன்னா வெளியில வந்து சரியா மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது. முடிஞ்ச அளவு நாங்க பாக்குற இடத்த ஷூட் பண்ணுவோம். அப்படி ஷூட் பண்ண முடிஞ்சா பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. முடிஞ்ச அளவு ஷூட் பண்ண பாக்குறேன், வாங்க பாக்கலாம். நாங்க இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் இந்த மியூசியமுக்கு தான் போனோம். இங்க பாருங்க, எல்லாரும் டிக்கெட் வாங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. இது டிக்கெட் வாங்கி தான் இந்த மியூசியம் உள்ள போனோம். இதுக்கு ஒருத்தருக்கு வந்து 380, அதாவது 3000 கத்ரா சாந்தி டிக்கே. இது இந்த மியூசியம்ல வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் வீடியோ எடுக்கல. நாங்க மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். வந்துட்டு உடனே நாங்க பஸ் ஏறிட்டோம் இன்னொரு மியூசியம் பார்க்க. இந்த மியூசியம் வந்து மலைக்கு மேல இருக்குது. இது வந்து இந்த பஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இந்த மலைக்கு மேல போகும், அதன் பிறகுதான் அந்த மியூசியம் வரும். இது வழி நெடுக்க வந்து பாருங்க, இந்த வீடு இந்த மலைலாம் ரொம்ப அழகா இருக்குது. அதுக்காக தான் நான் பஸ்ல இருந்தே இந்த வீடியோவை கேப்சர் பண்ணேன். ஏன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு எனக்கு, அதனால நான் எடுத்திருக்கிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நாங்க போயினுக்கிற பஸ்ஸும் ஃப்ரீ தான். இதுவும் நான் ஏற்கனவே நேத்து போன மலைக்கு போனோம் இல்லைங்களா, அந்த பஸ் எங்க எடுத்தோமோ அதே இடத்துல தான் இந்த பஸ்ஸும் எடுக்கணும். அதாவது நான் முதல்ல ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இந்த பஸ்ஸுக்கு வேண்டிய பிளானிங் எல்லாம் கொடுக்குற ஆபீஸ் இருக்குது. அங்க போய் நம்ம கேட்டோம்னா இந்த பஸ்ஸுக்கு வேண்டிய பிளானிங்கும் அவங்க கொடுக்குறாங்க. அங்க போய் நம்ம கேட்டுக்கணும், அங்கேயே அப்படியே பஸ் ஏறிக்க வேண்டியதான். இங்க வர பஸ்ஸும் ஃப்ரீ தான். நாங்க அந்த மாதிரிதான் போய் ஏறிட்டு இப்ப போயிட்டு இருக்கிறோம். இப்போ மியூசியமுக்கு வந்தாச்சு. இந்த மியூசியம் எங்க இருக்குதுன்னா, நான் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நான் சைக்கிளிங் செஞ்சுட்டு வரும்போது ஒரு சர்ச்சுக்கு வந்தோம், நீங்க பாத்திருப்பீங்க. அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல தான் இந்த மியூசியம் இருக்குது. இப்போ நாங்க மியூசியம் உள்ள போறோம். இதுக்கு டிக்கெட் வந்து ஒருத்தவங்களுக்கு 6 யூரோ, அந்த மாதிரிதான் நாங்க டிக்கெட் வாங்கியிருக்கிறோம். இப்போ மியூசியம் உள்ள போறோம். இப்போ மியூசியம் உள்ள வந்துட்டோம் பாருங்க. ஒரு போட்டோ, அந்த காலத்து போட்டோ பாருங்க. அதுக்கு கீழே வந்து பொம்மை நிறைய பொருள்லாம் இருக்குது. இந்த மாதிரி மியூசியம் ஃபுல்லாக நிறைய விதவிதமான பொருட்கள்லாம் இருக்குது. இது என்னன்னாக்கா 19th century, அதாவது 19ஆம் நூற்றாண்டில் ஆன்சி எப்படி இருந்தது, அப்போ அந்த சமயத்தில் வாழ்ந்த மக்கள் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள்லாம் எப்படி இருந்தது, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, அப்புறம் அப்போ அந்த சமயத்தில் வந்து அவங்க இந்த தையல் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த எம்ப்ராய்டிங் இது, அப்புறம் ஸ்கூல் இன்னும் அதெல்லாம் என்ன எந்த மாதிரி இருந்துச்சுன்றதை தான் இந்த மியூசியம் ஃபுல்லாக இருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த சமயத்தில் அவங்க, அதாவது 19th century அவங்க போட்டு இந்த ட்ரெஸ், அதாவது ஃபங்க்ஷனுக்கெலாம் என்ன மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம், நீங்களும் பார்த்து இப்போ என்ஜாய் பண்ணுங்கள். Thank you.
இப்போ நாங்க மியூசியம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில வந்துட்டோம். இப்போ கிளம்ப போறோம். இந்த நாங்க இன்னைக்கு அதாவது ஆன்சில டே த்ரீ அதாவது மூணாவது நாள் இது வந்து நாங்க ரெண்டு பார்ட் வீடியோவா செஞ்சிருக்கிறோம். இந்த முதல் பார்ட் வீடியோ இங்கேயே முடியுது. இதை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த பார்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.